போனவரை விட போறோம் நாங்க சொல்லி பத்து வருஷம் ஆச்சு எங்கேயாவது விட்டுருக்காங்களா எங்கேயாவது ஒரு இடத்துல போனவரை விட்டுருக்காங்களா விவசாய நிலங்கள்ல எரிவாயு குழாய் போடப்படாது அப்படின்னாங்க செஞ்சுட்டாங்களா அதுவும் கிடையாது ஆவின் பால் லிட்டருக்கு 25 ரூபாய்க்கு தரப்படும் சொன்னாங்க கொடுத்தாங்களா இப்ப என்ன விலை இப்ப லிட்டர் என்ன விலை 60 ரூபாய் 60 அதே மாதிரி நீட்டர் உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உறுதிமொழி இருந்தாங்க இப்ப மறுபடியும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க நான் கேட்கிறேன் கலைஞர் முதலமைச்சராக இருந்த வரையில தமிழ்நாட்டுக்குள் நீட்டு நுழைய முடிஞ்சா அதை தடுத்து நிறுத்தி வச்சிருந்தாரு தடை உத்தரவு பெற்று வச்சிருந்தாரு இன்னும் சொல்றேன் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த வரையில் கூட நீட்டு உள்ள நுழைய முடியல சட்டமன்றத்தில் ரெண்டு முறை மசோதாக்க நிறைவேற்றப்பட்டு டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு நாட்டுக்கு வைக்க போச்சு ஆனா அதை குறித்த கொஞ்சமும் கிஞ்சிட்டு கவலைப்படல ஆகவேதான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இதுதான் வாக்குறுதி நிறைவேற்ற லட்சணமா இந்த அடிப்படையதான் இப்போ தேர்தல் வாக்குறுதி நீ வழங்கியிருக்கீங்களா ஆகவே நாங்க சொல்றது சொன்னதை செய்வோம் ஆனா அவங்க சொல்றது சொன்னதை செய்ய மாட்டோம் உறுதியா நிச்சயமா சத்தியமா அண்ணாமீது ஆணையா கலைஞர் மீது ஆணையா தமிழ்நாட்டு மக்கள் மீது ஆணையாக இதை நிறைவேற்றி வைத்திருவேன் இந்த சாலை நிறைவேற்றுவான் என்று நான் அந்த மாநாட்டிலே அறிவித்தேன் என்னன்னா தமிழ் மண்ணில் இந்திய திருச்சி நீட்ட திருச்சி மதவெறியை தூண்ட நினைப்பவர்களுக்கு நாம் சொல்வது கடவுள்களாதீங்க இது திராவிட மண் எவன் நெருங்க முடியாது தமிழக மக்களுக்கு டெல்லியிலிருந்து வரக்கூடியவர்கள் ஆணையிடலாம் உத்தரவிடலாம் கட்டளையிடலாம் மோடி அவர்களை உங்க மோடி மஸ்தானவரை இங்க பலிக்காது அவங்க மாற்றா இங்க பலிக்காது தமிழினத்தினுடைய சுயமரியாதைக்காக நடக்கிற தேர்தல் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல் மட்டுமல்ல நம்முடைய சுயமரியாதையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல் கூட மனத்தில் கொள்கை வச்சுக்கணும் ஆக நம்முடைய சுயமரியாதையை காப்பாற்றுவதற்கு நீங்கள் அளிக்க இருக்கக்கூடிய சின்னம் ஆதரவு தர வேண்டிய சின்னம்